பர்த்தாவுக்கு இஷ்டூர் பண்றான். ஆக ராத்திரியில எம்பிரான் பர்த்தாவுக்கு திருவடி பிடிச்சு விடுறான். திருவடி பிடிச்சு விட்டு அப்படியே நாயாச்சுன்னா அப்படியே அவருடைய கால் மாட்டிலேயே வந்து அப்படியே படுத்துன்றான். அப்படி படுத்துட்டு இருக்கிற காலத்துல இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு அம்மா வேலை வந்து சாஞ்சி பதுவும் படுத்துன்றோம். அது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவடியில என்ன தலையணை, அந்த தலையணையில வச்சிருந்து பாதுகா தேவி படுத்துருக்கா, எம்பெருமானோட சேர்ந்து படுத்துருக்கா பாதுகா தேவி இருக்கா, அந்த பாதுகா தேவியை தலையணையாக கொண்டு குழந்தைகள் இருக்கு. ஆக பாதுகா தேவியை தலையணாக கொண்டு குழந்தைகளுக்கு இருப்பது போல வேதம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கேசத்துவ சீமனேதாம் மணிபாதரட்சே குலமதி குலபதும் வரபுத்திராக. இந்த பாதுகை நீ பேர்பட்டவள் சேஷத்த சீமனேதாம், அதாவது சேஷத்த பராகாட்ச கொஞ்சம் எம்பெருமானுக்கே சேரமாக நீ இருந்துருக்க. அப்படி இருக்கும் ஞானம் ஒன்று என்ன பண்ணுறான், வேதங்கள்லாம் ஒன்று சோத்திரம் பண்ணுது அப்படின்னா வேதங்கள் எம்பெருமான சோத்திரம் பண்ணுறான். எம்பெருமான் பாதுகாதேவியோடு இருக்கான், அதனால் பாதுகாதேவியை சேர்த்து வேதங்கள் சோத்திரம் பண்ணுகின்றன. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா குலஸ்திரீ பர்த்தாவனுடைய தலைமாட்டில் படுத்துட்டு இருக்க முடியாது, குலஸ்திரியின் மீது தலையை வச்சிருந்து எப்படி குழந்தைகள் படுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஆதிசேனனுடைய சேர்ந்துட்டு இருக்க முடியான ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் இருக்க முடியான தலையணை இருக்கேன், அதன் மீது பாதுகாப்பு அருகில் விட்டுருக்க முடியான பாதுகா தேவியும் வச்சு சேனத்தில் வச்சு படுத்துட்டு இருக்கேன். அப்படி படுத்துட்டு இருக்கிற காலத்தில் வேதங்கள்லாம் என்ன பண்ணுறது, சஞ்சார காலத்தில் பெரும்பாலுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாலும் சஞ்சாரம் முடிஞ்சு இங்கே சேமிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வேதங்களும் பெருமாளோடையே இருக்கின்றன. அப்படின்னு அர்த்தம் வேதங்கள் பெருமாளையே போற்றுகின்றன. தெரிஞ்சா அந்த வேதங்களாகிற குழந்தைகள் என்ன பண்ணுறது, அந்த தாயாகிற பாதுகா தேவியின் மேலே தடையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க குலஸ்திரீகள் பர்த்தாவனுடைய காலடி வாரத்திலே கடைசியில் எப்படி அப்படியே சேமிச்சுட்டுருவாளோ அப்போ குழந்தைகள்லாம் அவள் மேலே எப்படி படுத்துட்டு இருக்குமோ அதுபோல ஆதிசேடனுடைய எம்பர்த்தா எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் பாதுகா தேவி இருந்து சேமிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா, அந்த பாதுகா தேவி மீது வேதங்கள்லாம் வந்து படுத்துட்டு இருக்கு, இந்த வேதங்கள்லாம் பாதுகா தேவியும் சேர்த்து போடுகின்றன என்று இந்த ஸ்லோகத்தை சுவாமியை அனுபவித்தாகிறது. பரதசிலக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுதனமபி வந்தே லட்சுமண சேஷபூதாம் கிமிதமிகித்திரம் நித்தியுக்தேவே தசரதனேஸ்வமேவாம். ஸ்லோகம் 757. பரதசிரசிலக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் ஸ்வதனுமபி வந்தே லக்ஷ்மணஃ சேஷபூதஃ கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்தஃ சுஷேவே தசரதனேஸ்வம் ரங்கநாதஸ்வமேவாம். எம்பெருமான் ராவணவதமான பிற்பாடு புஷ்ப விமானத்தில் அயோத்திக்கு எழுந்துள்ளார். அயோத்திக்கு எழுந்துள்ள காலத்தில் பரதன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சிறுசு மேல பாதிகையை வைத்துக்கொண்டு அந்த புஷ்ப விமானத்தில் பெருமாள் இறங்குவதற்கு முன்னாடி பாதிகையை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். தெரிஞ்சுதான் அப்போ பாதிகை தூரத்திலே பாதிகை வரதை பார்த்த உடனே ராம பாதிகையெல்லாம் வருது, அதனால் பக்கத்தில் இருக்கும் நாலு லட்சணன் சேஷன் அல்லவா அவன் அவன் என்ன பண்ணா விழுந்து சேவிச்சான் அந்த பாதுகையை. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் பரதன் இவன் ஆதிசே இவன் லட்சுமணன் ஆறு ஆதிசேனுடைய இன்னொரு மூர்த்தி தான் லட்சுமணன், ஆக ஆதிசேனுடைய அவதாரம் தான் லட்சுமணன். அதே மாதிரி பாதுகை யாரு அப்படின்னாக்க அதுவும் ஆதிசேனுடைய அவதாரம் தான். தெரிஞ்சுதா ஆதிசேனே பரத பாதுகா ரூபமாக இருக்கான். ஆக ஆக தன்னைத்தானே சேவிக்கிறது மாதிரி ஆகுது இல்லையா, ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய லட்சுமணன் ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய பாதுகையை சேவிச்சான்னு சொன்னாக்க தன்னைத்தானே சேவிப்பதுங்கிறது லோகத்தில் ரொம்ப விசித்திரமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு என்ன சாதிக்கிறார் சுவாமி, அது தன்னைத்தானே சேவிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறார். பெருமாளே தன்னைத்தானே சேவிக்கிச்ச, லட்சுமணன் வந்து தன்னைத்தானே சேவிப்பார் என்ன தப்பு அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் எங்கே சேவிச்சார் அப்படின்னு கேட்டவனாக்க அயோத்தியில் ரங்கநாதன் எழுதியிருக்கான். தெரிஞ்சா அந்த ரங்கநாதன் தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் குலதெய்வமாக இருந்துட்டு ஆராதிக்கப்பட்டு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் தசரதருடைய காலத்தில் அவரே தசரதருக்கு ராமனாக பிறந்தார்.
ஆக ரங்கநாதனே ராமனாக அவதரித்தான். தெரிஞ்சா ராமனாக அவதரித்த காலத்துல என்ன பண்ணா, தினந்தோறும் ராமன் ரங்கநாதனுக்கு ஆராதனம் பண்ணிட்டு வந்தான். இங்க சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமதுன்னு சாதிக்கிறார். அத சீதையோட கூட சேர்ந்து நாராயணனுக்கு அதாவது ரங்கநாதனுக்கு தினந்தோறும் அர்ச்சனை எல்லாம் ஆராதனை எல்லாம் பண்ணி அவனை சேவிச்சுட்டு வந்தார்னு சொல்றார். ஆக இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல இந்த ராமன் ஆறு வெங்கநாதன் ஆறு என்று ஆலோசித்து பார்ப்பவையாகும். வெங்கநாதனே ராமனாக அவதரிச்சிருக்கிறான். வெங்கநாதனே ராமனாக அவதரிச்சிருக்கிற காலத்துல ராமனாகிற ரங்கநாதன் வெங்கநாதனே ஆராதிக்கிறான்னு சொன்னாக்க தன்னைத்தானே ஆராதிக்கிறான், தன்னைத்தானே சேவிக்கிறான் நன்னா செய்கிறதல்லவா. ஆக பெருமாளே இப்படி பண்ணுகின்ற காலத்துல ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய லட்சுமணன் ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய பரதனுடைய சிறத்திலே வரும்படியான பாதுகையை சேவிச்சதுல ஒன்றும் தவறு இல்லை என்று சமத்காரமாக இங்கு சாதிக்கிறபடி பூயோ பூய ஸ்திமித ஜலிதே யஸ்ய சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரம்மேயமே உத்புதத்வம் பஜந்தி சஸ்யானாதேஹே யுக பரிணதௌ யோகநுத்ரானுரூபம் கிரீடாதல்பம் கிமபி தனுதே பாதுகே பூமிகான்யா. ஸ்லோகம் 758. பூயோ பூய ஸ்திமித ஜலிதே யஸ்ய சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதைமே உத்புதத்வம் பஜந்தி தஸ்யானாதேஹே யுக பரிணதௌ யோகநித்ரானுரூபம் கிரீடாதல்பம் கிமபி தனுதே பாதுகே பூமிகான்யா. இந்த ஸ்லோகத்தில் மாதுகையானது பல உருவத்தை எடுக்கிறது. ஆதிசேடனா பாதுகையாக இருக்கான், ஆதிசேடனாக இருக்கான், அதுக்கப்புறம் சென்னால் குடையாமல் இருந்தால் சிங்காதனமா என்று பல உருவங்களெல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கே பல ஜென்மங்களை எடுக்க முடியாத மற்றவர்கள் போல இவன் தான் யாராம் அப்படின்னு நினைக்காதே என்பதற்காக இங்கே சாதிக்கிறார். ஆதிசேடங்கிறவன் நித்தியசூரி அப்படிங்கிறத காட்டி அவன் பத்ரில் இல்லை அப்படிங்கிறார். எப்படிங்க மற்றவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டாக்க பூயோ பூயா சிமித ஜலிதே சங்கல்ப சிந்தோ பிரம்மேஷான பிரபுதையுமே தும் பஜந்தி. எம்பெருமான் என்ன பண்றான், மகாப்பிரளய காலத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல பகுஷ்யாம் பிரஜாயேயா அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு சிட்டிக்கத்துக்கு தொடங்குறான். அப்படி சிட்டிக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், அந்த சிட்டிக்கத்தை மனசால் நினைச்சு தியானம் பண்றான் இல்லையோ, யோக தியானம் யோக நிதிரவள் நினைச்சு தியானம் பண்றான். அந்த நிலையில மகாப்பிரளய காலத்துல இருந்துருக்கான். மகாப்பிரளய காலத்துல ஆலிலையின் பேர்ல பள்ளி கொண்டு இருக்கான் எம்பெருமான். அப்ப யோக நிதிரை பண்றான். அப்புறம் மகாப்பிரளயம் முடிஞ்சு கடைசியில் சிட்டிக்கிறான். சிட்டிக்கிற காலத்துல பிரம்மேஷாதிய பிரம்ம பூயோ பூயா சிமிதரிதே யஸ்ய சங்கல்ப சிந்தோம் எம்பெருமான் சங்கல்பிச்சா சிட்டி உண்டாருது. ஆக சங்கல்பமாகவே ஒரு சமுத்திரம்னு வச்சுப்போம். அந்த சமுத்திரத்துல என்ன உண்டாருது அப்படின்னாக்க பிரம்மன் பிரம்மா ருத்ரன் இந்திரன் வாழ்லாம் பல பேர் உண்டாரா. இவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா இவெல்லாம் அனித்யம்னார். என்னவா எப்படி அப்படின்னு கேட்டவானாக்க சமுத்திரத்துல சங்கல்பமாகற சமுத்திரத்துல அப்போக்கப்போ புத்புதம் குமிழிகள் உண்டாகும். இந்த குமிழிகள் என்ன பண்ணும், கொஞ்ச நாளைக்கு குமிழிகள் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு டவுக்குன்னு வெடிச்சு மறந்து போடும். ஆக இந்த குமிழிகள்லாம் எப்படி அனித்தியமானவைகளோ அதே மாதிரி பிரம்மேசாதிகளுடைய இந்த ரூபங்கள்லாம் கூட அனித்தியமானவை. ஒரு யுகத்துல பிரம்மாவா இருப்பான், அடுத்த யுகத்துல சாதாரண பிரஜையா ஆயிடுவன், தெரிஞ்சா ஒரு அடுத்த யுகத்துல ருத்ரனா இருப்பன். இப்படியாக ஆகப்படினாலே எம்பெருமானுடைய சங்கல்ப கடலில குமிழியோடு இருக்கக்கூடியவர்கள் பிரம்மருத்ராதிகள் எல்லாம் துன்பஜந்தி தஸ்யானாதேஹே யுக பரிணதோ. அப்புறம் அந்த யுகத்தை மாத்திரான், மாத்திர காலத்து சித்திக்கணும் ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். எம்பெருமான பேர்படன் அனாதி, அவனுக்கு சித்தியும் கிடையாது அந்தவும் முடிவும் கிடையாது அவனுக்கு. அதனால பேர்பட அனாதியா இருக்க முடியாத எம்பெருமான் என்ன பண்றான், யோக ருத்ரானுரூபம் யோக நிதிரையில இருக்கணும்ங்கிறான். எப்போ மகாப்பிரளய காலத்துல, மகாப்பிரளய காலத்துல யோக நிதிரையில இருக்கணும்னாக்க அதுக்கு படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ, ஸ்ரீவண்டத்திலேயோ மற்ற இடங்கள்லையோ திருப்பாக்கடலையோ எப்படியானாலும் ஆதிசேடன் மேல சேமிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ,
அதை மாதிரி அந்த மகாபலி காலத்தில் எதில் சேமிச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டவனாக்கே ஆலையில் எதை சேமிச்சுருக்கான்னு சொல்கிறோம். அந்த ஆலையில் ஏறுது அப்படின்னா ஆதிசேகனே இந்த இடத்துல என்ன பண்ணுறான், அழகாக ஆலையிலையாக உருவம் கொடுத்து அவனுடைய சின்ன உருவத்துக்கு ஏற்ப யோகநத்திரியை பண்ணுவதற்காக ஆலையிலேங்கிற உருவத்தை எடுக்கிறான் அவன். தஸ்யானாதேகே யுக பரிணது யோகநித்ரானுரூபம். இவன் யோகநித்திரை பண்ணுவதற்கு தகுந்ததாக, யோகநித்திரியாவது என்ன, பின்னாடி எப்படி சிருஷ்டிக்க போகிறோம், எப்படி எப்படி சிருஷ்டிக்கலாம், யாராருடைய கர்மாக்கள் எப்படி இருக்கு, கர்மானுகுணமாக எப்படி எப்படி சிருஷ்டிக்கிறது என்பதெல்லாம் தியானம் பண்ணக்கூடியதுதான் யோகநித்திரைங்கிறது. அதுக்கு தகுந்தபடியும் கீடாதல்பம் கேள்வி தனுதே பாதுகே பூமிகா அந்யாம். ஏ பாதுகே, உன்னுடைய அந்நியா பூமிகா இன்னொரு மூர்த்தி இருக்கே ஆதிசேகன், அவன் என்ன பண்ணுறான், மற்ற இடங்களில் ஆதிசேகனாக இருந்து படிக்கையாக இருக்கான். அதே சமயத்தில் இந்த யோகநித்திரபுரி என்ற காலத்தில், மகாபிரளய காலத்தில், அதில் ஆலமரத்தில் ஒரு ஆளிலையாக இருந்து அந்த ஆளுநிலை தான் பெருமான் சேமிக்க முடியாத பண்ணியாக ஆதிசேகனை படிக்கையாக ஆகிறான். ஆக இப்படியாக உருவம் எடுத்துக்கொண்டு இருப்பதனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டான். ஆதிசேகன் வந்து நித்திய சூரியன், அவன் எம்பெருமானுக்கு எப்பப்போ எந்த கைங்கறி எப்படி பண்ணணுமோ அதற்கு ஏற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்பப்போ சங்கல்பிக்கிறான். ஆகினால அந்த பாதுகை எப்படி, அதே மாதிரி ஆதிசேகன் எப்படி நித்திய சூரியோ அதே மாதிரி பாதுகையும் நித்திய சூரியானவள், அப்படி நித்தியாருக்கு முடியான பாதுகையானவள் நம்ம அனுகிரகிட்டோம் என்று அனுகிரகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ஹீனாத்மா ரங்க சிதிரமண பாதாவனி சதா சதா மித்தம் துராநாது பிரசித நிஜ சத்ரத்வைபவாம் அவித்யாயாமின்யாஹ ஸ்ருஷசி புனரேகாஹ பதவீம் க்ரதூனாம் ஆராத்யா க்ரதுரபிஜ சர்வ சர்வஸ்வமசினஹ. ஸ்லோகம் 759. அஹீனாத்மா ரங்கட்சிகிரமண பாதாவனி சதா சதா மித்தம் த்ராணாது பிரதித நிஜ சத்ரத்வைபவாம் அவித்யாயாமின்யாஹ ஸ்ருஷசி புனரேகாஹ பதவீம் க்ருதூனாம் ஆராத்யா க்ருதுரபி ச சர்வஸ்த்வமசினஹ. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவி சாட்சாத் ஆதிசேகனுடைய ரூபமாகவே இருக்கா, ஆதிசேகனுடைய மூர்த்தி தான் பாதுகா சுரூபமாக இருக்கு என்று ஒரு அர்த்தமும், அதே சமயத்தில் சேஷையினால ஒரு யாகஸ்வரூபமாகவும் நீ சோமயாக சுரூபமாகவும் நீ இருக்கேன் என்று ரெண்டு தினசாக சிரேஷையினால பேசுகிறார் சுவாமி. அதில் ஆதிசேகனாக இருக்கேங்கிறத பார்ப்போம். இப்போ ஐயனாத்மா ரங்கட்சிதி ரமண பாதாவனி ரங்கட்சிதி அப்படின்னா ரங்கபூமி ஸ்ரீரங்கக்ஷேத்திரம், அதே ரமணன்னா மகிழ்விக்கிறது, பூமியை மகிழ்விக்கிறதுனா பூமியில் இருக்கிறவாளை மகிழ்விக்கிறது, அவளுக்கு மோட்சாதிகளை கொடுத்து மகிழ்விக்கிறது. அப்போ ஏற்பட்ட மகிழ்விக்கின்றவன் ஆறு ரங்கநாதன், அவனுடைய பாதாவனி அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னா அஹீனாத்மா, அஹீன்னா பாம்பு, அஹி பாம்புகளுக்கெல்லாம் இனன்னா ராஜா பிரபுவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதில் அஹீனாக்க சர்ப்பராஜன், சர்ப்பராஜஸ்வரூபமாக சர்ப்பராஜன் ஆறு ஆதிசேகம், சர்ப்பராஜஸ்வரூபமாக நீ இருக்கே. சதா அதே மாதிரி சதா சதா மித்தம் திராணாது பிரதித நிஜ சத்ரத்வைபவாம், நின்றோட சத்துக்கள் எல்லாம் ஒன்று வந்து ஆறு அடையிறாளோ, ஒன்னிடத்துல ஆறு சரணாதி பண்ணுறாளோ, ஆறு சேவிக்கிறாளோ, அவளெல்லாம் நீ என்ன பண்ணுற, சதாம் யுத்தம் திராணா, பிற்கால எல்லாத்தையும் நல்ல வழியில் எல்லாரையும் நீ காப்பாற்றுற, அதனால் நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரசித்தமான சத்ரத்தை வா, சத்துன்னு அர்த்தம் சத்திரம்னாக்க சத்துன்னா நல்லவர்கள், அது திரான்னா காப்பாற்றுறது, அதனால் சத்துக்களை காப்பாற்றுறதுனால சத்திரம்னு வேறு, அதனால் சத்திரம் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் காப்பாற்றுகின்றவர் அப்படிங்கிற பெருமையை உடையவளாக நீ இருக்காய். அவித்யாயாமின்யாக சுரசி புனரேகாக பதவியின், அவித்தியாக யாமினி இருட்டு, அவித்தியன்னா அஞ்ஞானம் அறியாமை, அல்லது இந்த கர்மாக்கள் பண்ணால் பின்ன பாப கர்மாக்கள், அந்த அவித்யாயாமின்யாக அதுவாக இருட்டுக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க புனக ஏகாக பதவியின், ஒரே பகலாக இருக்க, ஒரே பகலாக தான் மறுபடியும் இருட்டு வராது இல்லையா,
அதனால அவித்தியாகிற அறியாமையாகிற இருட்டுக்கு நீ எப்படி இருக்க, ஒரே பகலாக இருக்க. அதனால அறியாமையே இல்லாமல், அறியாமை எதனால வருது, கர்மாவனால வருது. அந்த கர்மாக்களெல்லாம் நீ போக்கி மூட்டார்பு செய்யணும் செல்கிறாளோ, அவளுடைய கெட்ட கர்மாக்களெல்லாம் போக்கி அவளுக்கு நல்ல ஞானம் ஏற்படும்படியா நீ பண்ற. ஆகினால அவித்யாயாமின்யாக சுரிசசி போன ரேகாக பதவியும் அறியாமையாகிற இருட்டுக்கு ஒரே பகலாக இருக்கு. பகல கண்டா இருட்டு ஓடி போடும். இன்னும் எப்படி இருக்க, கருகுராம ஆராத்தியம் சாஸ்திரங்கள் என்னென்ன வேதங்களில் பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் யாகங்கள், அதனால அதனால நீ ஆராதிக்கப்படுதுன்னா இருக்காய். எம்பெருமான் யாகங்களால் சர்வகர்ம சமாராத்தியம்னு சொல்கிறோம். பெருமாள் எல்லா கர்மாக்களாலையும் ஆராதிக்கப்படுகின்றவன் எம்பெருமான்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவருடைய திருவடியில் இருக்க முடியாத பெருமாளை ஆராதிக்கிட்டு பெருமாள் திருவடியில் இருக்கிற பாதையும் தான் ஆராதிக்கிறோம். அதனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுவனாக்க, கிருத்துவனாம் ஆராத்யா கிருத்துக்குள்ள யாகங்களால் ஆராதிக்கப்படுகின்றவளாக நீ இருக்க. மேலும் எப்படி இருக்க, கிருத்துரபிச்ச சர்வஸ்வ சர்வஸ்வமசினஹாம் யாகமாகவே இருக்க. எம்பெருமான சாஸ்திரம் இருந்தது யஜ்ஞோ யஜ்ஞபயஜ்வா யஜ்ஞாங்கோ அப்படின்னு சொல்கிறோம். அங்கே யஜ்ஞஹா அப்படிங்கிறது. ஆக எம்பெருமான் எப்படி இருக்கான், யஜ்ஞ யாகஸ்வரூபமாகவே அவன் இருக்கான். அதனால் அவருடைய திருவிழா இருக்க முடியாத பாதுகாதேவியும் கருத்துரப்பிச்சே நீ யாகமாகவே இருக்க. அதனால சர்வஸ்தமசினஹா ஆக நீ எல்லாமாக எல்லாம் யாகஸ்வரூபமாகவும் அப்படின்லாம் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு எப்பொழுது நீ தான் என்னை காப்பாற்றக்கூடிய நாக நீ இருக்கிறாய் என்று பேசினார் முதல்ல. அதுக்கப்புறம் யாகஸ்வரூபமாக இருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அது எப்படி யாகஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு வளர்க்கிறார். இப்போ சர்வகர்ம சமாராஜ்யம் ஒன்று சொன்னார், அப்புறம் யாகஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு சொன்னார். யாகஸ்வரூபமாக இருக்கிறது மறுபடியும் வர்ணிக்கிறான்றது காட்டுறார் சுவாமி.